வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். யாழ்ப்பாணம் மானிப்பாய் மெருதடி விநாயகர் 15 நாள் உற்சவம் சிறப்பாக இடம்பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் மானிப்பாய் மெருதடி விநாயகர் ஆலய மகோற்சவத்தில் 15 நாள் உற்சவம் நேற்று மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது. 15 நாள் உற்சவம் தேவஸ்தான பிரதம குரு சிவாகம கிரியா ஜோதி சிவஸ்ரீ நாகேந்திர திவாகர குருக்கள் தலைமையில் மாலை 5 மணிக்கு மூலமூர்த்தி பூஜை, 5:30 மணிக்கு ஸ்தம்ப பூஜை, 6 மணிக்கு வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று விநாயக பெருமான் இன்னல் இடர்களைய இடபம் மீது ஏறி வீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மகோற்சவத்தில் எதிர்வரும் சித்திரை மாதம் 13ஆம் திகதி மாலை சப்பர திருவிழாவும், 14ஆம் திகதி புதுவருட தினத்தன்று தேர் திருவிழாவும், மறுநாள் 15ஆம் திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்கமும், ஆச்சாரியார் உற்சவமும் இடம்பெறவுள்ளன. மட்டக்களப்பு மாங்காடு அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சுயம்புலிங்க மகாவிஷ்ணு மகா கும்பாபிஷேக பெருவிழா நாளை நடைபெறவுள்ளது. மட்டக்களப்பு மாங்காடு அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சுயம்புலிங்க மகாவிஷ்ணு ஆலய புனராவர்த்தன அஷ்டபந்தன பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேக கிரியைகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பமாகியது. நேற்று காலை முதல் எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வுகள் ஆரம்பமாகின. அந்த வகையில் மூர்த்தி, பிள்ளையார் நவக்கிரகம், ஆஞ்சநேயர் போன்ற பரிவார தெய்வங்களுக்கு அடியார்கள் எண்ணெய் காப்பு சாத்தி வருகின்றனர். அக்கரைப்பற்று கரும்பொடி தீவுரை அருள்மிகு பெரிய பிள்ளையார் திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. அக்கரைப்பற்று கரும்பொடி தீவுரை அருள்மிகு பெரிய பிள்ளையார் ஆலய சித்ரா பௌர்ணமி பிரம்ம மகோற்சவ திருவிழாவின் கொடியேற்றம் நடைபெற்றது. அக்கரைப்பற்று பதிதனில் கோயில் கொண்டு அருள் பாலிக்கும் பெரிய பிள்ளையார் ஆலயத்தின் சித்ரா பௌர்ணமி பிரம்ம மகோற்சவம் கடந்த 4ஆம் திகதி வாஸ்து சாந்தி கிரியைகளுடன் ஆரம்பமாகியதுடன் நேற்று கொடியேற்றம் நடைபெற்றது. 14ஆம் திகதி வரை இடம்பெறும் திருவிழாக்களை தொடர்ந்து 15ஆம் திகதி தேரோட்டமும், 16ஆம் திகதி தீர்த்தோற்சவமும் இடம்பெற்று கொடியிறக்கம் இடம்பெறும். 17ஆம் திகதி திருப்பொன்னூஞ்சல் பூங்காவன திருவிழாவும், 18ஆம் திகதி ஸ்ரீ வைரவர் பூஜையும், 19ஆம் திகதி ஐயனார் பூசையுடன் திருவிழா நிறைவு பெறும். நேற்று காலை கொடியேற்றத்துக்கான கொடிச்சீலை எடுத்து வரும் கிரியைகளும் வழிபாடுகளும் சிவஸ்ரீ கூனா கேதீஸ்வர குருக்களின் தலைமையில் அக்கரைப்பற்று ஸ்ரீ வம்மியடி பிள்ளையார் ஆலயத்தில் நடைபெற்று அங்கிருந்து கொடிச்சீலை அக்கரைப்பற்று ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலயத்தை அடைந்து பெரிய பிள்ளையார் ஆலயத்தை சென்றடைந்தது. தொடர்ந்து யாக பூஜைகள் மற்றும் கொடிச்சீலைக்கான விசேட பூஜைகளும் நடைபெற்றதுடன் பக்தர்களின் அரோகரா வேண்டுதலுக்கு மத்தியில் மங்கள வாத்தியம் முழங்க கொடியேற்றம் நடைபெற்றது. ஆலய தலைவர் கு வடிவேல் தலைமையில் இடம்பெறும் சித்ரா பௌர்ணமி பிரம்ம மகோற்சவ திருவிழாவின் கிரியைகள் யாவும் உற்சவகால பிரதம குரு பிரதிஷ்டா இளவரசன் பிரதிஷ்டா கலாநிதி தற்புருஷ சிவாச்சாரியார் சிவஸ்ரீ சண்முக வசந்தன் குருக்கள் தலைமையில் இடம்பெற்றது. இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.